Welcome to this program. Today we are going to discuss about the excellent questions for atomic properties, periodic properties, means the atomic properties, ionization potential, electron affinity, electronegativity. We are going to discuss nearly 35 questions which are repeatedly asked in the PGDRP as well as the select examination. The question number 1. Which of the following is weakest? கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாண்டில் எது வீக்கஸ்ட் பாண்ட்? 1. அயானிக் பாண்ட், 2. கோவலண்ட் பாண்ட், 3. கோஆர்டினேஷன் பாண்ட், அண்ட் டி இஸ் வேண்டவால்ஸ் பாண்ட். அப்போ வீக்கஸ்ட் பாண்டுங்கிறது வேண்டவால்ஸ் பாண்ட். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. த கோவலண்ட் மாலிகூல். கொஸ்டின் நம்பர் 2. த கோவலண்ட் மாலிகூல்ஸ் ஆர் யூஸ்வலி ஹெல்ட் இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பை டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டேட்டிக் இன்ட்ராக்ஷன், ஹைட்ரஜன் பாண்ட், வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். த கரெக்ட் ஆன்சர் இஸ் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். கோவலண்ட் மாலிகூல் யூஸ்வலி ஹெல்ட் இன் அ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பை வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. க்வெஸ்சன் நம்பர் 3. தி அயானிக் காம்பவுண்ட் இன் ஜெனரல் பொசஸ் போத். அயானிக் காம்பவுண்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்? 1. வந்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் நான் டைரக்ஷனல் பாண்ட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ மற்ற ஆப்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹை மெல்டிங் பாயிண்ட் கரெக்டு அண்ட் லோ பாயிலிங் பாண்ட், இது வந்து தப்பு. ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கணும். அதே மாதிரி டைரக்ஷனல் பாண்ட் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்குது, இதுவும் தப்பு. ஹை சாலிபிலிட்டி இன் போலார் சால்வெண்ட், நாட் இன் நான் போலார் சால்வெண்ட். அப்போ அந்த மூணும் தப்பு. த கரெக்ட் ஆன்சர் இஸ் த அயானிக் காம்பவுண்ட் இஸ் ஜெனரலி பொசஸ் போத் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் நான் டைரக்ஷனல் பாண்ட். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 4. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மாலிகூல் ஹேஸ் அப்நார்மலி ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாண்ட். அதாவது கீழே கொடுக்கப்பட்ட மாலிகூலுக்கு எதுக்கு வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும்? அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து HF. ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது இருக்கிறதுலே இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். அப்போ எது ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டோ அதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் டி. ஃபிஃப்த் க்வெஸ்சன். த ஸ்மாலஸ்ட் அயானிக் ரேடியஸ் அமங் தி ஃபாலோயிங். எதுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் அயானிக் ரேடியஸ் இருக்கும்? எதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் இந்த ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது கே ப்ளஸ் 1 பாசிட்டிவ் சார்ஜ், கால்சியம் 2+2, ஸ்காண்டியம் 3+, டைட்டேனியம் 4+. இதுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் இதுக்கு தான் அயானிக் ரேடியஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் டி. க்வெஸ்சன் நம்பர் 6. த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் இசட் ஃபார் 1s எலக்ட்ரான் ஃபார் ஆக்சிஜன் அக்கார்டிங் டு ஸ்லேட்டர் ரூல். அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் 1s எலக்ட்ரான், அதாவது 1s எலக்ட்ரானில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ இருக்கும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஈக்குவல் டு இஸ் 1s2 2s2 2p6 2p4. 1s2 2s2 2p4. இப்போ கேட்குறது எதுக்கு? 1s-ல் உள்ள எலக்ட்ரானுக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அப்போ இதுக்கு மட்டும்தான் பார்க்கணும். அப்போ இதனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இசட் வந்து 8 மைனஸ் இந்த 2-ல் 1 போனால் 1 எடுத்துக்கணும், 1 × 0.35 கழிச்சா 7.65. நல்லா கொஞ்சிக்கணும். எந்த ஆர்பிட்டலில் கன்சிடர் பண்ணுமோ அதுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதுக்கு நோ எஃபெக்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதுக்கு தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். அப்போ 1s-க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதுக்கு நோ எஃபெக்ட். அப்போ 1s-ல் 1 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 8 × −1 × 0.35 7.65. நம்ம ஸ்லேட்டர் ரூல் நடத்திருக்கும் போது சொல்லியிருப்போம், எந்த ஆர்பிட்டல் சொல்கிறாமோ அதில் 1 எலக்ட்ரான் போக மீதி எடுத்துக்கணும். இதில் 2 எலக்ட்ரான் இருக்குன்னா 1 எலக்ட்ரானை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ 8 − 1 × 0.35 தட் வில் பி ஈக்குவல் டு 7.65. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் சி. த எஃபெக்டிவ் சார்ஜ் ஆஃப் 1s எலக்ட்ரான் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 7.65. த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. க்வெஸ்சன் நம்பர் 7. த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் ஐட்டம், இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, 13.6 volt. த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, 13.6 volt. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அயான் ஹேஸ் தி ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் அயானிக் ரேடியஸ், எதுக்கு வந்து அயானிக் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் வந்து எதுக்கு நெகட்டிவ் அயான் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். நெகட்டிவ் சார்ஜ் இப்போ O2- B3+க்கு இது குறைவாக இருக்கும், Li+க்கு குறைவாக இருக்கும். இந்த F- 10, இப்போ O2- 10. அப்போ எதுக்கு அயானிக் ஹை அயானிக் ரேடியஸ் இருக்கும்னா Aக்கு இருக்கும். த
நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு அயானிக் ரேடியஸ் வந்து அதிகமாக வேல்யூ இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்பீசிஸ் ஹேஸ் தி ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? எதுக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும்? பொதுவாக நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி குறைவாக இருக்கும், எஃப் மைனஸுக்கும் ஓ மைனஸுக்கும். என்ஏ ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் எடுத்துட்டால் இதுதான் ஆக்சிஜன் தான் ஸ்மால் இன் சைஸ் கம்பேர் வித் சோடியம். அப்போ ஸ்மால் சைஸாக இருந்ததுன்னா அதுக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. க்வெஸ்சன் நம்பர் 10, ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். இப்போ சைஸை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் சார்ஜுக்கு குறைய இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு அதிகமாக இருக்கும். எங்கே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கு அயானிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும், எங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கு அயானிக் ரேடியஸ் குறைவாக இருக்கும். இப்போ இந்த வேலையில் முதல்ல கால்சியம் 2+ இது குறைவாக இருக்கும், அதை விட கே ப்ளஸ்க்கு அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து நியூட்ரல் ஆர்கான், அதுக்கடுத்து சிஎல் மைனஸ் அண்ட் S2-. திட் இஸ் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர். லோயஸ்ட் அயானிக் ரேடியஸ்லேருந்து ஹையஸ்ட் அயானிக் ரேடியஸ் போயிருக்கும். இப்போ இதில் எடுத்துட்டோம்னா இதில் என்ன தப்புனா S- பின்னால் வரணும், இங்கே Cl- இருக்குது. இப்போ இதில் என்ன தப்புனா ஆர்கான் முதல்ல இருக்குது, இதை விட கால்சியம் 2+க்கு குறைவு, அதுதான் முதல்ல வரணும். இங்கே கே ப்ளஸ் வந்து ஆர்கானுக்கு முன்னால் இருக்குது, அதனால் தப்பு. அப்போ த கரெக்ட் ஆர்டர் இஸ் பி. கால்சியம் 2+ <K+ <AR <CL- S2-. நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அயானிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அயானிக் ரேடியஸ் வந்து குறைவாக இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் பி. இந்த கேஸ் ஆஃப் அலுமினியம் IE160 electron volt, IE218.6 electron volt, IE328.4 electron volt அண்ட் IE4+120 electron volt. விச் ஆஃப் தி ஆக்சிடென்ட் ஸ்டேட் ஆஃப் அலுமினியம் இஸ் மோர் ஸ்டேபிள்? இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 15, எல்லாமே 15 இருக்குது, 15 electron volt இருக்குது, இது less than 15 இருக்குது. அலுமினியம் 3+ தான் மோர் ஸ்டேபிள். ஏன்னா த டிஃபரன்ஸ் இன் சக்சஸ்வ் இஸ் மோர் தென் 15 electron volt, தேர்ஃபோர் த Al3+ இஸ் மோர் ஸ்டேபிள். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் சி. அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் இன் தி ஆர்டர். டிக்ரீசஸ்ங்கிறது எது அதிகமாக இருக்கோ அது அதிகமாக கொடுக்கணும். இப்போ எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு அதிகமாக இருக்கும், N3-, அதுக்கடுத்து O2-, அதுக்கடுத்து F-, Na+, Mg2+. இப்போ இந்த மூணு எடுத்துட்டோம்னா எதுக்கு வந்து அதிகமாக இருக்கும்னா N3-க்கு அதிகமாக இருக்கும், Mg2+க்கு குறைவாக இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் குறைவாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும். இதுதான் அயானிக் ரேடியஸ் இன் தி டிக்ரீசிங் ஆர்டர். N3- O2- F- Na+ அண்ட் Mg2+. த கரெக்ட் ஆன்சர் க்வெஸ்சன் இஸ் ஏ. விச் ஆஃப் தி ஃபாலோ, இப்போ இதில் பி எடுத்துட்டோம்னா முதல்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது இதுக்கு தான் கம்மியாக இருக்கும், இது முதல்ல இருக்குது, ஏன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் கேட்டிருக்கு. எது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இதுதான், அதில் Na3- அயான் இருக்குது, அதே மாதிரி இங்கே Na+ அயான் இருக்குது. இந்த மூணு ஆப்ஷனுமே தப்பு. கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குரூப் ஹேஸ் நியர்லி 0 electron அஃபினிட்டி? எதுக்கு 0 electron அஃபினிட்டினா நோபல் கேஸஸ் தான் இருக்கும். இது அல்கிளைன் மெட்டல், அல்கிளைன் எர்த்து மெட்டல், ஹேலஜன், நன் ஆஃப் தீஸ். அப்போ ஹேலஜன் குரூப் இல்லை, இந்த நோபல் கேஸ் குரூப் இல்லை, நன் ஆஃப் தீஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 14, த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இஸ். இப்போ பார்த்தாலே தெரியும், ஃப்ளூரின். ஃப்ளூரின் இஸ் தி மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ் அண்ட் இஸ் ஹேஸ் எ கிரேட்டர் டெண்டன்சி டு அட்ராக்ட் எலக்ட்ரான் டு ஃபார்ம் எ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். தேர்ஃபோர் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் பி. த வேல்யூ ஆஃப் 1E1, 1E2, 1E3, 1E4, 1E5 இன் எலக்ட்ரான் வோல்ட் எலமெண்ட் இஸ் 7.1, 14.3, 34.4, 46.8 and 162 ரெஸ்பெக்டிவ்லி. த எலமெண்ட் இஸ் லைக்லி. அப்போ இதில் 5 electron ரிமூவ் பண்ணியிருக்கோம். அவுட்டர் மோஸ்ட் சிலிக்கானில் தான் 5 electron அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்குது. அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் பி. அப்போ 5 ionization எனர்ஜி எதுக்கு பாசிபிள்னா சிலிக்கானுக்கு பாசிபிள், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் 5 electron இருக்குது. தேர்ஃபோர் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் பி. க்வெஸ்சன் நம்பர் 6, விச் ஹேஸ் தி மினிமம் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இப்போ O(OO), CL(CL), F(CL), இங்கே N(NN),
அப்போ n ட்ரிபிள் பாண்ட் n இருக்கிறதுனால இங்கே மினிமம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. அதாவது சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் சிங்கிள் பாண்டுக்கு பாண்ட்லேருந்து அதிகமாக இருக்கும், டபுள் பாண்டுக்கு அதை விட குறையும், ட்ரிபிள் பாண்டுக்கு ரொம்ப குறையும். அப்போ ட்ரிபிள் பாண்டுக்கு தான் மினிமம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் குளோரின் இஸ். இப்போ முதல்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். குளோரினுக்கு வந்து 17. அப்போ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p5. அப்போ இதில் உள்ள ஒரு எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கேட்டிருக்கு. அப்போ முதல்ல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஈக்குவல் டு இசட் வந்து 11. இப்போ இங்கே கவனிங்க, 3, 2, 5 எலக்ட்ரானு, ஒரு எலக்ட்ரான் ரூட்டில் 6. இந்த 6 எதால் பெருக்கணும், 0.35 பெருக்கணும், 0.35 பெருக்கணும். அதுக்கடுத்த கான்ஃபிகரேஷனில் 8 இருக்குது, 6 + 2 = 8. இது வந்து 0.85 பெருக்கணும், 8 × 0.85. அதுக்கடுத்து 1s2 ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, 2 × 1 இதை பெருக்கணும். டோட்டலி 17 இதை பெருக்கி கழிச்சா 6.1 வரும். அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதாவது எந்த ஆர்பிட்டலில் கன்சிடர் பண்ணுறோமோ அந்த ஆர்பிட்டலில் உள்ள ரிமைனிங் எலக்ட்ரானுக்கு ஒன்றை குறைச்சிக்கணும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை விட 1 குறைவை எதால் மல்டிப்ளை பண்ணோம், 0.35. அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானை 0.85 மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு அடுத்த உள்ள எல்லா எலக்ட்ரானையும் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி 17 கழிச்சிட்டா யூ வில் கெட் 6.1. அப்போ தட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் 6.1. இதே மாதிரி தான் எந்த ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு முக்கியமான க்வெஸ்டின், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை எப்படி கால்குலேட் பண்ணி. க்வெஸ்சன் நம்பர் 18, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி மேட்ச்டு. எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ எலமெண்ட் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், இதுக்கு அதனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கொடுத்துருக்கு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்ப்போம். இப்போ நைட்ரஜன் 7, அதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 7 × இது கான்ஃபிகரேஷன் வந்து 1s2, 2s2, 2p4. அப்போ 2p3 7 வரும், 1s2, 2s2, 2p3. அப்போ 2s2p கூட்டினா 5 × 1 போனால் 4. அப்போ 0.35 × 4 +0.85 × 2 3.9. இது கரெக்ட்லி மேட்ச்டு. ஆக்சிஜனை பொறுத்தவரையில் 8, அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 5 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ 1s2, 2s2, 2p 8ங்கும்போது 2p4. அப்போ 4, 2, 6, 6ல் 1 போனால் 5. இப்போ 0.35 × 5 -0.85 × 2 தட் வில் பிகோ டு 4.55. இதுவும் கரெக்ட்லி மேட்ச்டு. இப்போ ஃப்ளூரினேட் எடுத்துட்டோம்னா 9.35 × 6 0.85 × 2 அதே மாதிரி தான், 5.2 இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. நியானை பொறுத்தவரையில் 10 - அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் இருக்கும், 1 போனால் 10 + 3.5 × 7 இப்போ 1s ரெண்டு இருக்கும், 0.85 × 2 தேட் வில் பி ஈக்குவல் டு 5.85. அப்போ 1 கரெக்டு, 2 கரெக்டு, 4 கரெக்டு. அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி, 1, 2, 4. அப்போ இந்த 4, 3 என்ன செய்யும், கரெக்ட்லி மேட்ச்டு. N7 3.90, தென் ஆக்சிஜனுக்கு வந்து 4.55, நியானுக்கு வந்து 5.85. த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1, 2, 4. தே ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. த இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் ஆஃப் சோடியம் ஃப்ளூரைடு இஸ் 231 pm. த ரேடியஸ் ஆஃப் Na+ and F-. அதாவது இது வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த அயானிக் ரேடியஸ் ஆஃப் Na+ அயானிக் ரேடியஸ் ஆஃப் F-ஐயும் கூட்டினா 231 ppm வரும். இப்போ இதில் கூட்டினா வராது, ஏயை கூட்டினா வராது, பிஏ கூட்டினாலும் வராது, சிஏ கூட்டினாலும் வராது. இப்போ டிஏ கூட்டினீங்கன்னா 95.9 pm +135.1 pm இந்த ரெண்டையும் கூட்டினா 231 pm. த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. அதாவது இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் Na+ ion ப்ளஸ் த ரேடியஸ் ஆஃப் F-ion. அந்த பிரின்சிபிளை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் கூட்டி பார்த்தா த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட் ரெப்ரசன்ட் த கரெக்ட் ஆர்டர் லீஸ் நெகட்டிவ் டு மோஸ்ட் நெகட்டிவ் எக்கெயின் என்தால்பி. அதாவது வந்து லீஸ்ட் நெகட்டிவ்லேருந்து மோஸ்ட் நெகட்டிவ், எதுக்கு வந்து லீஸ்ட் நெகட்டிவ் இருக்கும், எதுக்கு வந்து மோஸ்ட் நெகட்டிவ் இருக்கும். இப்போ மோஸ்ட் லீஸ்ட் வந்து கால்சியம், இதுக்கு வந்து S2 கான்ஃபிகரேஷன் வரும், அலுமினியம், அதுக்கடுத்து அலுமினியம், அதுக்கடுத்து கார்பன், கார்பனோட ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரானிகிட்டி அதிகம், அதுக்கடுத்து ஃப்ளூரினுக்கு. இதுதான் இட் இஸ் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர், லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டு மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நெகட்டிவ் எலக்ட்ரான். அப்போ கால்சியம் less than அலுமினியம்,
லெஸ் தேன் கார்பன், லெஸ் தேன் ஆக்சிஜன், லெஸ் தேன் ஃப்ளூரின். இப்போ ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்கும், கால்சியத்துக்கு கம்மியாக இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. க்வெஸ்சன் நம்பர் 21. த பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் HCl இஸ் 1.275 அம்சாங் யூனிட். The observed mu will be equal to 1.03 C D. The percentage of ionic character. முதல்ல என்ன செய்யணும், அந்த இந்த பாண்ட் டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு டைபோல் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். டைபோல் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா Z into T, அதாவது எலக்ட்ரானிக் சார்ஜ் இந்த டிஸ்டன்ஸ். எலக்ட்ரானிக் சார்ஜ் என்ன, 4.84 × 10⁻¹⁰ எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் இன்டூ 1.275 × 10⁻¹⁸ சென்டிமீட்டர். அதாவது ஒரு ஆம்சாங் யூனிட்டுங்கிறது 10⁻¹ சென்டிமீட்டர். நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6.17 × 10⁻¹⁸ இதை டெபை யூனிட்டுக்கு மாற்றினா 6.17 D. அப்போ பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.275 ஆம்சாங் யூனிட் இருந்ததுன்னா அதனுடைய டைபோல் மூமெண்ட் வந்து 6.17. இதுதான் தியரட்டிக்கல் வேல்யூ. அப்சர்வ் டைபோல் மூமெண்ட் வில் பி ஈக்குவல் டு 1.03 D. தேர்ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் மியூ அப்சர்வ் டிவைடட் பை மியூ கால்குலேட்டட் இன்டு 100. அப்போ மியூ அப்சர்வ் வந்து 1.03 டிவைடட் பை கால்குலேட்டட் வேல்யூ 6.13 இன்டு 100. தேட் வில் பி ஈக்குவல் டு 17%. இது ஒரு TRP கொஸ்டின். அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. அப்போ பாண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்ததுன்னா அதை வந்து இஆல் எலக்ட்ரானிக் சார்ஜால் மல்டிப்ளை பண்ணி 10⁻¹⁸ வகுத்தா உனக்கு டைபோல் மொமெண்ட் இன் டிபையில் கிடைக்கும். இது கால்குலேட்டட் டைபோல் மொமெண்ட், இது அப்சர்வ் டைபோல் மொமெண்ட். இப்போ மியூ அப்சர்வ் பை மியூ கால்குலேட்டட் இன்டு 100. 1.03 டிவைடட் பை 6.17 இன்டு 100, தட் வில் பி ஈக்குவல் டு 17%. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 22. If XA and XR, the electronegativities of an element A and B having covalent radii RA and RB, the bond length of AB is given by. அதாவது பாண்ட் லென்த் ஏபி என்னன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸுக்கும் ரேடியஸுக்கும் உள்ள ரிலேஷன் தான் RAB will be equal to RA plus RB minus 9 modulus of XA and XB. XA and XB are electronegativities. இதுதான் கரெக்ட் ஃபார்முலா. இப்போ இதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னால், இது மைனஸ் இருக்கணும், இது மைனஸ் இருக்கணும், ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த ஃபார்முலாவில் என்ன தப்பு, இது வந்து மைனஸ் இருக்கணும், அது தப்பு. இந்த ஃபார்முலாவில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பின்னு இருக்கணும், இங்கே எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஏ இருக்குது. இப்போ அந்த மூணும் ராங்கு. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. திஸ் கிவ் தி த பாண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி அண்டு த எலக்ட்ரானிகிட்டி டிஃபரன்ஸ். Question number 20. Choose the incorrect statement from the following. 1. The radius of an ion is inversely proportional to the effective nuclear charge of the ion, which is correct. The internuclear distance of NaF is 231 pm, which is also correct. The effective nuclear charge of Na plus ion is 6.5. This is correct. The effective nuclear charge of Cl minus ion is 4. இது தப்பு. இதுதான் 4.something வரும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. இது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ ராங் ஸ்டேட்மெண்ட். தேர்ஃபோர் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் டி. க்வெஸ்சன் நம்பர் 24. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அயான் ஹேஸ் தி ஹையஸ்ட் அயானிக் ரேடியஸ். எதுக்கு வந்து ஹையஸ்ட் அயானிக் ரேடியஸ் இருக்கும்? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது லித்தியம் ப்ளஸ், இது ஸ்மாலர் மாலிகுல். லெட் 4+, இதுவும் ஸ்மாலராக இருக்கும். ஆக்சிஜனையும் என்ஏ ப்ளஸ் எடுத்துட்டோன்னா ஆக்சிஜனுக்கு 11, சோடியத்துக்கு 11, 1 × 10 ஆக்சிஜனுக்கு வந்து 8. அதனால் ஹையஸ்ட் அயானிக் ரேடியஸ் வந்து இந்த ரெண்டில் பார்க்கும்போது எதுக்கு இருக்கும்? ஆன்சர் ஏ, என்ஏ ப்ளஸுக்கு இருக்கும். என்ஏ ப்ளஸுக்கு வந்து 95 PM, லித்தியம் ப்ளஸுக்கு வந்து 60 PM, லெட்டு 4+க்கு 84 PM, ஆக்சிஜனுக்கு 73 PM. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? என்ஏ ப்ளஸுக்கு இருக்குது. அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 5. Which of the following ion has the lowest ionic radius? எதுக்கு வந்து lowest ionic radius இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெகட்டிவாக இருந்ததுன்னா அயானிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அயானிக் ரேடியஸ் வந்து குறைவாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் முதல்ல நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதான்னா இதுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகம், அப்போ இதுக்கு தான் அயானிக் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் Mg2+ has the lowest ionic radius.
The correct answer is D. The removal of electron from the orbital requires high ionization energy. எந்த ஆர்பிட்டால் இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். இப்போ இது பொதுவாக எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல் நம்ம அப்படி பார்க்கும்போது பி ஆர்பிட்டல் இஸ் வெரி நியர் டு தட் இஸ் நியூக்ளியஸ் தேன் டி ஆர்பிட்டல். அப்போ டி ஃபைவையும் டி டென்னையும் விட்டுடலாம். அப்போத் ஆர் ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபில் ஃபில்டு விட்டுடலாம். இப்போ பி தான் வெரி நியர், இது வந்து ஹாஃப் ஃபில்டு, இது வந்து ஃபுல்லி ஃபில்டு. அப்போ ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால் உண்டு ஒரு காரணம். ரெண்டாவது இட் இஸ் வெரி ஆல்சோ வெரி நியர் டு தி நியூக்ளியஸ். அப்போ பி சிக்ஸ் ஆர்பிட்டாலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது ஹை அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. என்ன இதை கவனிச்சிட்டோம்னா இது ஹாஃப் ஃபில்டு, இது ஃபுல் ஃபில்டு, ஆனால் இது வந்து நியூக்ளியஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது பி ஆர்பிட்டலில் கம்பேர் பண்ணும்போது. இது ஹாஃப் ஃபில்டு, இது ஃபுல்லி ஃபில்டு. அப்போ ஃபுல்லி ஃபில்டுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதே சமயம் விச் இஸ் ஆல்சோ வெரி நியர் டு தி நியூக்ளியஸ். அப்போ இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. நம்ம கொடுத்துருக்கோம் டி ஃபைவ், பி த்ரீ, டி டென், பி சிக்ஸ். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் இஜிடிஆர்பி. அதுக்கு விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இன்டெட் கேசஸ் ஹேஸ் ஹை அயனைசேஷன் வேல்யூ. எதுக்கு அயனைசேஷன் வேல்யூ இருக்கும் இதை பார்த்தாலே தெரியும். நியானுக்கு 2081 கிலோ ஜூல்ஸ், ஆர்கானுக்கு வந்து 1521 கிலோ ஜூல்ஸ், கிரிப்டானுக்கு வந்து 1350, செனானுக்கு வந்து 1370 கிலோ ஜூல்ஸ். அப்போ நியானுக்கு தான் இன்னட் கேஸுக்கு தான் ஹையஸ்ட் அயனைசேஷன் வேல்யூ இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. இதுக்கு ஒன்று காரணம்னா நோபல் காசுலே இதுதான் லோயஸ்ட் ஸ்மாலர் மாலிக்குல், ஸ்மாலர் நியூக்ளியஸ். அதனால் இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது கம்பேர் வித் திஸ். கம்ப்ளீட்டட் கான்ஃபிகரேஷன் ஒன்று, இந்த நாலோட கம்பேர் பண்ணால் இதுதான் ஸ்மாலர் நியூக்ளியஸ், ஸ்மாலர் ஆட்டம். தேர்ஃபார் த அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஹை. த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதாவது டெல்டா இஸ் ரிலேட்டட் டு த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் பை தி எக்ஸ்பிரஷன். எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸுக்கும் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனுக்குள்ள ரிலேஷன். ஒன்று மைனஸ் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 129.4 இன்டு என் இன்டு எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பி ஹோல் ஸ்கொயர் ஃபார் தி மாலிகுலர் ஆஃப் தி டைப் ஏபிஎன். And B minus delta F will be equal to 123.4 XA minus XB for the molecular type AB. And XA minus XB will be equal to root of minus delta H of 226NN and 110NO divided by 129.4N. NN na number of nitrogen, NO na number of oxygen. N is the number of double bond and triple bond. த டி இஸ் ஆல் ஆஃப் திஸ். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து மூணுமே கரெக்ட் தான். அப்போ ஆல் ஆஃப் திஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ். இது ஏபி மாலிகுலுக்கு, இது ஏபிஎன் மாலிகுலுக்கு, இது மாலிகுல் கண்டெய்னிங் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். இதுதான் த எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸுக்கும் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனுக்குள்ள எக்ஸ்பிரஷன் ரிலேஷன். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. க்வெஸ்சன் 20. இஃப் இஏ அண்ட் ஐஆர் இன் ஜூல்ஸ் தென் ரிலேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ரிலேஷன் இஸ் 1. ஏ ஈக்குவல் டு எக்ஸ்பி ஈக்குவல் டு 3.47 இன்டு எக்ஸ்எம் 0.0595. இதுதான் கரெக்ட் எக்ஸ்பிரஷன். ஆன்சர் ஏ இஸ் கரெக்டு. இப்போ நாலாவது எக்ஸ்பிரஷனில் ஒரு தப்பு இருக்குது. என்ன இருக்குது? 0.05 பதிலாக 0.5 இருக்குது. இது தப்பு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிங்கிறது எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இந்த எனர்ஜி இஸ் கிவன் இன் எலக்ட்ரான் வோல்ட், தென் எக்ஸ்பி வில் பி ஈக்குவல் டு 0.336 இன்டு எக்ஸ்எம் மைனஸ் 0.615. அப்போ ஃபஸ்ட் ரிலேஷன் இஃப் த எனர்ஜி இன் கிவன் இன் ஜூல்ஸ் பர் மோல், செகண்ட் ரிலேஷன் எனர்ஜி இஸ் கிவன் இன் எலக்ட்ரான் வோல்ட், தேர்டு வந்து மைனஸ் பதிலாக ப்ளஸ் இருக்குது. இந்த ரெண்டும் தப்பு. ஜூல்ஸில் கொடுத்தா ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்டு எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்தா செகண்ட் எக்ஸ்பிரஷன். இங்கே ஜூல்ஸில் கொடுத்துருக்கு. தேர்ஃபோர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 30. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கார்பன் ஹேஸ் தி ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ. இதில் எந்த கார்பனுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கும்? பொதுவாக எஸ் ஆர்பிட்டல் ஹேஸ் தி மேக்ஸிமம் பெனட்ரேட்டிங் பவர் அண்ட் தி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் எஸ் கேரக்டர் ஆஃப் தி பாண்ட். எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எஸ்பி 3 இருந்தால் 1/4 எஸ் கேரக்டர், எஸ்பி 2 இருந்ததுன்னா 1/3, எஸ்பியாக இருந்ததுன்னா 1/2, டிபி 3 எஸ்பி 3 டியாக இருந்ததுன்னா 1/5. அப்போ எதுக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும்? எஸ்பி ஆர்பிட்டாலுக்கு தான் கேரக்டர் அதிகமாக இருக்கும். அந்த கார்பனுக்கு தான், எஸ்பி கார்பனுக்கு தான்
high electronegativity இருக்கும். அப்போ the correct answer is C. அப்போ எந்த கார்பனுக்கு எந்த ஹைபிரிடைசேஷன் கார்பனுக்கு வந்து எஸ் ஆர்பிட்டல் கேரக்டர் அதிகமாக இருக்கோ அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தா எஸ்பி ஆர்பிட்டாலுக்கு தான் எஸ் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் த எஸ்பி கார்பன் ஹேஸ் தி ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 31. இஃப் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பி இஸ் கிரேட்டர் தென் 1.7 த பாண்ட் இஸ், அதாவது ஈக்குவல் டு 1.7 இருந்ததுன்னா இட் ஹேஸ் 50% அயானிக் அண்ட் 50% கோவலன்ட் கேரக்டர். லெஸ் தென் 1.7 இருந்ததுன்னா மோர் கோவலன்ட் எடுத்தனா. கிரேட்டர் தென் 1.7 இப்போ கொடுத்துருக்குறது வந்து கிரேட்டர் தென் 1.7 ஹேஸ் மோர் தென் 50% அயானிக் கேரக்டர். அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் சி. இப்போ இதில் எப்படி கொடுத்துருப்பான்னா எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2.1 கொடுத்துருப்பான். அப்போ 2.1 என்ன, இட் இஸ் கிரேட்டர் தென் 1.7. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் த பாண்ட் ஹேஸ் மோர் 50% ஆஃப் அயானிக் கேரக்டர். இந்த பாண்டில் மோர் தென் 50% அயானிக் கேரக்டர் இருக்கும். தேர்ஃபோர் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 32. த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் ஏபிஎன் இஸ் ரிலேட்டட் டு ஹீட்டா ஃபார்மேஷன். ஏபிஎன் வந்து ரிலேட்டட் டு ஹீட்டா ஃபார்மேஷன். எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பி ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஹெச் ஒஃப் பை 129.4. இந்த எக்ஸ்பிரஷன் தான் கரெக்டு. இப்போ இதில் என்னென்னா மைனஸ் இல்லை. இப்போ இதில் என்னென்னா என் இல்லை. இதில் என்னென்னா என் ஸ்கொயர் இருக்குது. அப்போ பிசிடிஆர் ராங், ஒன்லி ஏ இஸ் கரெக்டு. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 3. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆசிட் இஸ் மோர் அசிடிக் இன் நேச்சர். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா மோர் பேசிக்காக இருக்கும். இப்போ Na2O, MgO இஸ் ஸ்ட்ராங் பேசிக், இது லெஸ் பேசிக். Al2O3 வந்து அம்ஃபோட்டிக் அண்ட் P4O10 இட் இஸ் கால் ஸ்ட்ராங் அசிட்டிக். அப்போ P4O10 தான் எலக்ட்ரோனிக் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த நாளில் பார்த்தோம்னா இதுக்கு அதிகமாக இருக்கும், Na2O அதிகமாக இருக்கும், அதே விட இதுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் பேசிக், இது ஸ்ட்ராங் பேசிக், இது லெஸ் பேசிக். Al2O3 வந்து அம்ஃபோட்டிக், P4O10 வந்து ஸ்ட்ராங் அசிட்டிக். அப்போ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் டி. இசெட் ஸ்டார் ஆஃப் 6x எலக்ட்ரான் இன் பிளாட்டினம் இஸ். இப்போ பிளாட்டினுடைய நீங்கள் அட்டாமிக் நம்பர் வந்து 78 பிளாட்டினம். அது கான்ஃபரேஷன் எழுதுனா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d10, 4s2, 4p6, 4d10, 4f14, 5s2, 5p6, 5d, 6s2. அப்போ இதில் உள்ள ஒரு எலக்ட்ரானுடைய ஒரு எலக்ட்ரானுக்கு இசெட் சார். முதல்ல ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால 0.35 ஆல் பிறக்கணும், 0.35 × 1. அதுக்கடுத்து ஆர்பிட்டால் வந்து இந்த ஆர்பிட்டால் இது 5D. அப்போ 8 × 16 × 16 எலக்ட்ரான் இருக்குது. இதை 0.85 ஆல் பிறக்கணும், 0.85 × 60. அதுக்கப்புறம் உள்ளது எல்லா எலக்ட்ரானையும் 1 பிறக்கணும். அதாவது 1 to 4 வரைக்கும் பார்த்தா 60 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 14, 10, 6, 2, 10, 6, 2, 6, 2, 2 இதை பூரா கூட்டினா 60 எலக்ட்ரான். இந்த 60 1 பிறக்கணும், கூட்டினா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வந்து 73.95 வரும். இதை இசட்டிலிருந்து கழிச்சிட்டா இசட் சார் கிடைக்கும். அப்போ 78 − 73.95, 78ங்கிறது டோட்டல் இசட்டு. அதிலேருந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கழிக்கணும் 73.95. அப்போ தேட் வில் பி ஈக்குவல் டு 4.15 இஸ் தி இசட் சார்ஜ் ஃபார் பேலன்ஸ் எலக்ட்ரான். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் டி, 4.15. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதான் மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் ஃபார் த எலக்ட்ரான் பர்சன்ட் இன் தி 6x எலக்ட்ரான் இன் பிளாட்டினம். நல்லா வச்சுக்கணும், 6ல் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அதை 0.5 பிறக்கணும். இதில் 16 எலக்ட்ரான் இருக்குது அதை 0.85 பிறக்கணும். ரிமைனிங் எலக்ட்ரான் வந்து 60, அது 1 பெருக்கி மல்டிபிளை பண்ணால் 73.95 தான் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். அப்போ இசெட் வேல்யூலேருந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கழிச்சிட்டா 4.15 இஸ் தி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இது ஒரு நல்ல கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின், த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் ஃபுளூரின் இஸ். இதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க, 1s2, 2s2, 2p5. அப்போ அவுட்டர் மோஸ்டில் 7 இருக்குது. அப்போ 7ல் 1 போனால் 6. இந்த 6 எதால் பெருக்கணும், 0.35 பெருக்கணும். ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வில் பி ஈக்குவல் டு 0.35 × 6. ரிமைனிங் 2 எலக்ட்ரானை 0.85 பெருக்கணும். இப்போ 0.85 × 2, தட் வில் பி ஈக்குவல் டு 3.8.
அப்போ 9லேருந்து அட்டாமிக் நம்பர் 9, அப்போ இசட் ஈக்குவல் டு 9, 9.9 மைனஸ் 3.8 குட் பி ஈக்குவல் டு 5.2. அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் ஃபார் குளோரின் இஸ் 5.2. த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. இதுதான் நம்ம இதுவரைக்கும் உள்ள 30